Hi viewers, welcome to our channel. I'm Most Food Addicts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா பேபி கார்ன் ஃப்ரை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபி கார்ன் 200 கிராம் அதை இப்படி ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை ஒரு பவுல்ல சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இத வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுல பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கறேன். அரிசி மாவு 1/2 டேபிள்ஸ்பூன், சோள மாவு 3/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கூட 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து உப்பு நல்லா தண்ணியில கரைச்சுக்கலாம். இந்த தண்ணியை இந்த பவுல்ல சேர்த்துக்கிட்டு மசாலா எல்லாம் நல்லா பேபி கார்ன்ல ஒட்டுற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சிருந்த பேபிக்கான இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வர பபிள்ஸ்லாம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.